மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவர்களின் பதில் உரை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை விதிநிலக்கின் பதில் உரைக்கின்ற வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இரண்டாயிரம் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்கின்றார்கள் நாட்டில் உள்ள எழுபது சதவீத மக்களும் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகள் சென்றடைந்திருக்கின்றது மக்களும் பாராட்டுகின்றார்கள் எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் ஏ பேசி எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இத்தகைய ஒரு நல்ல தெய்வம்னு சொல்லலாம் ஏன்னா யாராவது தெய்வங்கிறாங்க இப்போ நாம் எனக்கு இப்போ நம்மெல்லாம் கொடுக்கு கேட்குறதெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற தெய்வமாக நமக்கு கடவுளாக இந்த வாய்ப்பில் தந்த நம்முடைய தமிழக முதல்வர் அன் தளபதி அவர்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் கிராமத்தில் பிறந்த எனக்கு நானும் உண்மையில் விவசாயியாக எனக்கு விவசாயத்தின் ஈடுபாடு உண்டு அது எப்படி அறிந்து கொண்டாங்க தெரியல எப்படியோ அதை அந்த துறையை அமைச்சராக ஆக்கி அவர் என்ன சொல்லப்போனால் அவருக்கு நமக்கெல்லாம் ஒரு மாடலாக எல்லோருக்கும் மாடல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் மாடலாக அவர் இருக்கின்றார்கள் ஏன்னா இன்றைக்கு தான் அவர் உழைப்பு 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 நாம்லாம் வாயால் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அவரை பார்த்து நம்ம பாடம் கற்று எல்லோரும் பாடம் கற்றுணும் எல்லோரும் பாடம் கற்று ஏன்னா அந்தளவுக்கு கிட்ட ஆட்சியில் இருக்கும்போது கிட்ட அமைச்சராக இருந்தால் துணை முதலமைச்சராக இருந்தால் உள்ளாட்சி உள்ளாட்சியை நல்லாட்சியை புரிந்தவர் இப்போ சொன்னான்னா உள்ளாட்சி யார் என்ன உதாரணம் அவர் தான் அந்தளவு ஆட்சி புரிந்து வந்து துறை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் அப்போ ஐந்தாண்டு காலம் சுற்றி சுற்றி அப்போ இந்த மகளிர் குழுக்கெல்லாம் நிதி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு தான் தண்டனை எங்களுக்கு தான் தண்டனை ஏன்னா நாங்களாம் உட்காந்து இப்போ அவர் நிற்பார் அவர் கிட்ட மணிகணக்காக இங்கே மகளிர் குழுக்களுக்கு நிதியை கொடுப்பது மணிகணக்காக நின்று கொண்டு எல்லாம் கிட்ட கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ம மகளிர் குழுக்களுக்கு கொடுக்கும்போது கிட்ட மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று கொடுப்பார் எங்களால் எனக்கு நிற்க முடியாது அது எங்களால் முடியல அவர் அந்தளவுக்கு கொடுத்து 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 அப்போயே கொடுத்து கொண்டுருந்தார்கள் அப்போ சரி இப்போ ஆட்சியாக பத்து வருஷம் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா அந்த பத்து வருஷம் எங்களை உள்ள பத்து வருஷம் எங்களை உள்ள பத்து வருஷமாக நான் முதலமைச்சர்லாம் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க ஜாலியாக இருக்காங்க போகிறாங்க இவர் வந்து ஊர் ஊரா சுற்றி ஊர் ஊரா சுற்றி நாடே நாடே தமிழ்நாடே சுற்றி சுற்றி பத்தாண்டு காலமாக சுற்றி 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 மக்களை சந்தி சந்தித்து இப்போ வேளாண்மைக்கு உழவு நலம் வேளாண் துறை அமைச்சர்னு சொல்லி வேளாண் மற்றும் உழவர் நலம் அதான் உழவர் நலம் சொன்னால் இப்போ உழவர் நலம் சொன்ன அந்த பேரை சுற்றி ஏன்னா மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற காரணத்தால் மக்களுடைய பிரச்சனை நேரடியாக அறிந்து இப்போ கூட முதலமைச்சர் ஆகிட்டாச்சும் சும்மா விட்றாராம் பார்த்தா அப்படின்னு கிடையாது சுத்தா சுங்கே கிட்ட இன்னைக்கு நூற்றஞ்சாவது நாள் ஆக ஒரு ஒரு நாள் திறந்தோம் இங்கே அவர் திட்டங்களை அறிவிக்கிறார் முதலமைச்சராக வீட்டில் உட்காந்து கிடையாது சனிநகரில் சைக்கிளில் நாற்பது கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வர மக்கள் சைக்கிளில் நாற்பது கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு நம்மளால் ஒரு கிலோமீட்டர் போக முடியல ஒரு கிலோமீட்டர் போக முடியல நாற்பது கிலோமீட்டர் சுற்றி போயிட்டு அப்பயும் அங்கேயும் மக்களை பார்த்து மக்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அங்கே கோரிக்கை கேட்குறார் ஆக மக்களை அறிந்த முதல்வர் இப்போ மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நூற்றி நூறு நாள் இந்த நூறு நாள் திட்டத்தை செய்து கொடுத்தோம் மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனை அறிந்த காரணத்தால் தான் அதுக்கு முடியும் இப்போ கூட இப்போ கால வரத்துக்கு கூட ஒரு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நல்ல செய்தியை அறிவித்திருக்காரு கரும்பு விவசாயிகளுக்கு இப்போ வர முடியல இப்போ சொன்னால் உடனே கையெழுத்து போகிறாங்க ஒன்றும் கேட்கல ஒன்று கையெழுத்து போட்டு மக்கள் விவசாயிக்கு சொன்ன விவசாயி பிரச்சனை கரும்பு பாக்கினா அது போட்டு கைது கொடுக்குறாரு எளிதில் சந்திக்கக்கூடியவர் எளிதில் சந்திக்கக்கூடியதான் ஒரு முதல்வர் எல்லோருக்கும் முதல்வராக அதனால் கேட்டதெல்லாம் கொடுக்கின்றார் இங்கே இருக்கின்ற பாட்டாளிங்க இருக்குது எல்லாப்பா நாங்கள் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் திமுக தான் செஞ்சிட்ருக்கு ஆக மனசால தான் பாராடணும் மனசால செய்யணும் எல்லாமே செய்யறது திமுக தான் திமுக தான் தலைவர் தான் ஆக எந்த பிஜேபி இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் சரி ஜெ இருந்தாலும் சரி ஆக சிறுத்தை இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் வேலூர் வந்து எல்லா கட்சியும் செய் கோ கோரிக்கையை உடனுக்குடன் நிற்கிறார்கள் ஆக பணம் இல்லாமல் இருக்கலாம் பணம் மட்டும் இருந்தனா எப்படி இருப்போம் கஜானா மட்டும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மக்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஆக அடுத்த ஆண்டு இன்னும் நல்ல நல்ல முறை இன்னும் ஆறு மாதம் இன்னும் அடுத்த நிதியாக இன்னும் நல்லா ஆக இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பே நல்கி ஆக இந்த இந்த பாராட்டை இப்போ இந்த வேளாண் இந்த வேளாண் துறை சம்பந்தமாக அறிவிப்பை நிதிநிலை அறிக்கையை எல்லா கட்சியும் நானும் பேசுகிறேன் யாரும் குற்றஞ்சு விடுவாங்க பார்த்தா யாருமே குற்றஞ்சு இல்ல அது யாரும் பேசலை எல்லாம் பாராட்டி அண்ணா எது கட்சிக்காரையும் பாராட்டுறாங்க பாராட்டி ஏதோ ஒரு ரெண்டு மூணு கோரிக்கை கொடுங்க அதையும் செய்யுங்க சொல்லி அதையும் செய்வதற்கு உத்தரவுப்படுறாங்க ஆக செய்தித்தால் ஊடகம் எல்லாமே இப்போ வந்து இந்த இந்த அறிக்கை இந்த வேளாண் துறையினுடைய பட்ஜெட்டை எல்லோரும் ஆதரிக்கின்ற ஒரு நல்ல பட்ஜெட்டை இங்கே ஆதரித்திருக்கிறீர்கள் அது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிதிநிலை இங்கே இந்த அறிக்கையின் மீது கிட்டத்தட்ட இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கின்றார்கள் எல்லாம் எல்லாம் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இளைஞனி செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் இந்த நிதி அறிக்கை அதிக பேசியதில் அதிகமாக இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் ஆக நல்ல திட்டங்களை நல்ல திட்டங்கள் அதேபோல சார் ராஜேந்திரன் ராமகிருஷ்ணன் கம்ப ராமகிருஷ்ணன் ஜி மார்க்கேண்டேயன் ஈஸ்வரன் செந்தில் குமார் டாக்டர் எழிலன் வேலுமுருகன் அப்துல் சமது பூமிநாதன் அதிமுக சார்பாக ஆர்பி உதயகுமார் தாமோதரன் ராஜன் செல்லப்பா சம்பத் யாரும் குறை சொல்லலை யாரும் சொல்ல அதே காங்கிரஸு க்ரின்ஸு செல்வம் அந்த செல்வம் பேசல கடை சித்த இளம்பெற செல்வம் பேசினார்கள் பேசினார் விருது சார்பாக சிந்தனை செல்வம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சின்னத்துறை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாரிமுத்து பாமக சார்பாக தலைவர் ஜி கே மணி அவர்கள் பாஜக சார்பாக திருமதி வானந்தி சீனிவாசன் அவரும் குற்றம் கண்டுபிடிச்சு பார்ப்பாங்க தான் இதில் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக எல்லாமே பாதையான ஏன்னா குற்றத்தை சொல்லி சொல்லி பேசுவாங்க அவங்க கட்சி யாரும் வழி இல்லை இருக்கிறது பேசி தான் ஆகணும் ஆக எல்லாம் பாராட்டக்கூடிய அந்த அளவு பாராட்டி பேசியிருக்கின்றாக பாராட்டு இங்கே வார வரவேற்றுக்கிறார்கள் தலைவரை இங்கே இங்கே எல்லா கட்சி தலைவரும் நம்முடைய முதல்வரை வாராற்றிக்கிறார்கள் வாழ்த்திருக்கின்றார்கள் அந்த வாழ்த்து கொண்டே இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கின்றது ஆக இது அப்படியே தொடர வேண்டும் இது அப்படியே தொடரணும் இந்த ஒரு நல்ல சட்டமன்றம் ஒரு சுதந்திரமான சட்டமன்றம் எல்லோருக்கும் இணக்கமாக எல்லோரும் இணக்கமாக அவங்க கட்சி பண்ணணும் அவங்க போயிட்டாங்க வேறு வழி இல்லை அது த தன்னைத்தானே மாட்டிக்கிதுப்பா தன்னை தானே மாட்டிக்கிச்சு அப்போ அது போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க வேறு வழி கிடையாது ஆக இத்தகைய ஆக இங்கே கூட எல்லாம் பாராட்டுகிறது இது இந்த உணர்வு நல்ல ஜனநாயகத்துக்கு தலைவராக ஜனநாயகத்தை வழி வழிநடத்து நடத்த முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கின்றார்கள் அவைக்கு அந்த அளவுக்கு இந்த பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் நாங்கள் பதிவு பட்டிருக்கின்றோம் ஒரு சில கருத்துக்கள் வாழை சாகைப்படிக்கி ஓட்டக்கலைத்தளம் இயக்கின் சார்பாக வாழை விவசாயிகளுக்கு மூணு கோடி ரூபாய் அவர்களுடைய ஊக்க ஊக்கத் வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தேசிய தேசிய தோ தோட்டக்கலை இயக்கத்தின் சார்பாக திசு வளர்ப்பு கூடம் அமைக்க இரண்டரை கோடி அமைக்கப்பட்டிருக்கிறது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வாழைத்தார் உரைகள் வழங்க ஏன்னா வாழைத்தார் வாழைப்பழத்த மேலே கரைகள் வரக்கூடாது ஸ்பாட் கருப்பு ஸ்பாட் வரக்கூடாது அதுக்காக அந்த கிட்ட ஆயிரம் ஹெக்டேர் பரப்பிற்கு ஒன்னேகால் கொடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேலும் நிதியில் அறிக்கையில் திருச்சியில் வாழைப்பழத்தை பதப்படுத்துவதற்கான ஒரு தொழில் கற்கும் மையம் இன்குபேஷன் சென்டர் ஏற்படுத்தப்படும் போல் கன்னியாகுமரி மாவட்டத்தை பயிரிடப்புகின்ற பாரம்பரிய வாழை ரகமான மட்டி வாழைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் இது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை பேசினாங்க சட்டமன்றத்தில் பேசினாங்க அதுக்கோரிக்கை அதுவும் அதுக்கும் அதுக்கும் அது உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள்